Hi, this is Triyoking. இன்னைக்கு நம்ம ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஃப்ளோரல் டிசைன். நெக்குக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கொடியில் ஆறு பூ இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. ஹேண்டுக்கு வந்து ஃபுல் ஹேண்டாக ஒர்க் பண்ணியிருக்கு, ஃபுல் ஒர்க், ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ நான் இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக் போர்ஷனுக்கு சரி ஒன் லைன், பீட் ஒன் லைன், சரி ஒன் லைன் சொல்லி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கொடிக்கு ஃபஸ்ட்டு பீட் ஒர்க் பண்ணிவிட்டு, மொட்டுக்கும் பீட் ஒர்க் பண்ணிவிட்டு, லீஃப்க்கு மட்டும் சில்க் த்ரெட், கோல்டன் கலர் அண்ட் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து கொடுத்துருக்கு, கொடிக்கு பண்ணியிருக்கோம். அப்புறம் பூ பார்த்தோம் அப்படின்னா பூவில் உள்ள இலைக்கு சர்தோசி வச்சு லோடிங் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பூவில் ஒரு ப்ளூ கலர், இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாகவே ப்ளூ கலரில் ஸ்டோன், மூணு ஸ்டோன் ஒட்டி அந்த ஸ்டோன் சுற்றியும் சர்தோசி ஒர்க் பண்ணிவிட்டு லோடிங் வந்து கொடுத்துருக்கு பீடு வச்சு. எல்லா இதுக்குமே ரெண்டு லைன் சரி அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ தான் பார்க்க ரொம்ப எம்போசிங்காக இருக்கும். அவ்வளோதான், நெக் போர்ஷன் இதே போல் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஆறு பூ வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஆறு பூவும் ஒரே ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கு ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போலவே கொடியில் பூ வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கு. இதில் ஒரு கைக்கு அஞ்சு பூ வச்சுருக்கோம். கொடி வர மாதிரி, அங்கங்கே கொடி வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நடுவில் மேலேயும் கீழேயும் கைக்கு சென்டரில் திலகம் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். திலகமில் ஒரு பீட் ஒர்க், ஒரு ஸ்டோன் செயின், ஒரு பீட் ஒர்க், திரும்ப சர்தோசி, உள்ள ஸ்டோன், இப்படி வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் நெக் போர்ஷனுக்கும் அதே போலவே ரெண்டு பூ வர மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த பூக்கு லோடிங் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த பூக்கு தான் இப்போ லோடிங் போட போகிறோம். நான் ஆல்ரெடி லீஃப்க்கு சர்தோசி வச்சு லோடிங் கொடுத்துட்டேன். மூணு ஸ்டோன் நடுவில் ஒட்டி அதுக்கும் சர்தோசி சுற்றி கொடுத்துட்டேன். லோடிங்க்கு நான் சின்ன சின்ன சர்தோசியாக கட் பண்ணி லேயராக கொடுத்துருக்கேன். இப்போ இதில் லோடிங் எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே அங்கங்கே ஹோல் கலக்கிறது வந்து நம்ம ஃப்ரேம் விட்டு கலக்கினோடனே சரியாக போயிடும். ஸோ அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேணாம். லோடிங்க்கு நான் நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே லோடிங் பீட் ஒர்க்குக்கெலாம் மிஷின் த்ரெட்டே யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லென்த்துக்கு எத்தனை வருமோ அவ்வளோ போட்டாலே போதும், நாலு இல்லைனா மூணு. ஒவ்வொரு இது போடும்போதும் ஒரு லைன் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தொடங்குங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நாலு பீடில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கடைசி வர நாலு பீடில் தான் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி பீட்ஸை கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இதே போல் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இப்போ நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ எம்போசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். இதே போல் தான் நான் எல்லா பூக்குமே போட்டிருக்கேன். இது ஹேண்ட் போஷன். அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் ஆரி ஒர்க் எப்படி போடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.